ஹலோ அண்ட் வெல்கம் டு கௌசி ரீல்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக வீடியோக்களை பாருங்கள். ஒரு பாட்டில் லைஃபே மாறிடும் அப்படின்னு படங்களில் ஒரு பாட்டில் வர்றது மாதிரி லைஃப் மாறுமானா நிஜத்தில் அது நடக்கான்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு பாட்டில் லைஃப் ரொம்பவே மாறியிருக்குன்னா ஜொகானி, இலங்கையில் இருக்கக்கூடிய ஜொகானியோட மணிகே மகேகித்தே பாடல். ஒரு பாட்டு எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு அங்கீகாரம், எவ்வளவு வரவேற்பு கொடுத்துருக்குன்றது தான் எல்லோருக்குமே ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருக்கக்கூடிய ஒரு விடயம். மணிகே மகேகித்தே பாடலுக்கு இன்னொரு அங்கீகாரம், ஜொகானிக்கு இன்னொரு அங்கீகாரம்னு சொல்லலாம். இலங்கை இந்திய கலாச்சார தூதராக வந்து யோகானி வந்து இந்திய தூதரகம் வந்து அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிறப்பான ஒரு விடயம். ஒரு கலைத்துறையில் ஒரு பாட்டு இவ்வளவு மாற்றங்களை உருவாக்குன்றது படத்தில் இல்லை நிஜத்துலேயும் நடக்கும். ஆனால் உண்மையிலேயே இந்த ஒரு பாட்டு தான் இந்த அடையாளம் அங்கீகாரத்துக்கு காரணமாக இருக்காது. நிச்சயமாக அந்த ஜேர்னி ஒரு ஸ்ட்ரகிளான ஜேர்னி தான் இருந்திருக்கும். ஆரம்ப காலங்கத்தில் நிறைய கவர் பாடல்கள் செய்யும் பொழுது அந்த பாடல்கள் பெரிய அளவில் ரீச் ஆகாமல் போகும் பொழுது ஒரு மனம் உடைஞ்சு இதெல்லாம் வேணான்னு விட்டுட்டு போயிருந்தா இன்னைக்கு ஜொகானிக்கு கிடைக்கக்கூடிய இந்த அங்கீகாரம் அடையாளம் எல்லாமே இருந்திருக்காது. இதில் இருந்து நாம் ஒன்றை மட்டும் எடுத்துக்கலாம், ஒரு விடயத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் இயங்கிட்டே இருந்தோம்னா இன்றைக்கோ ஒரு நாள் கிளிக் ஆகும். அதுக்கான தருணம் பெறு வரைக்கும் எந்த கவலையும் இல்லாமல் ஒர்க் பண்ணணுன்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மணிகே மகேகித்தே பாடலில் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் அங்கீகாரம் அடையாளம் 117 மில்லியனுக்கும் மேலான வியூஸ்ன்னு போயிட்டுருக்கும் அதே நேரத்தில் நிறைய கவர் வேர்ஷன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அதுலேயும் இன்னொரு கவர் ரொம்பவே ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக அமெரிக்காவில் கரோலினா ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர் தான். சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய கரோலினாவுடைய அந்த வயலின் புலே பண்ணுறதை பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எங்களுக்கு மொழிகள் எல்லாத்தையும் கடந்து அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பிள்ளை வயலின் பிளே பண்ணுறது. அந்த மாதிரி இப்போ கரோலினா மணிக்கே மகேகித்தே அந்த பாட்டோட கவர் வந்து பிளே பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட. அதுவும் ரொம்பவே ரீச் ஆயிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கரோலினா ஏற்கனவே நாங்கள் கூட ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். அந்த பிள்ளை இந்த மணிகே மகேகித்தே பாடல அமெரிக்கா ஸ்ட்ரீட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதும் மணிகே மகேகித்தேக்கு இன்னும் ஒரு அங்கீகாரம் அடையாளம்னே சொல்லலாம். இந்தியாவில் பல இடங்களில் பல பிராந்திய மொழிகள்லையும் கவர் வேர்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் டான்ஸ், இந்த மாதிரி நிறைய விடயங்களில் மணிகே மகேகித்தே வந்து ஈர்ப்பு பெற்றிருக்கிறதால இந்திய உயர்ஸ்தானியம் ஜொகானியை பாராட்டி அவங்களுக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக இலங்கை இந்திய கலைஞர்களுக்கு இடையில் ஒரு நல்ல நட்புறவை உருவாக்குறதுக்கான தருணம் இதுன்னு கூட நினைக்கப்படுது. இப்போ இந்த மணிகே மகேகித்தே பாடல் இப்படி வேர்ல்டு வைடாக ஒரு ரீச் ஆனதால் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய சிங்கர்ஸுக்கும் வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய சிங்கர்ஸ் எல்லாருமே ஒரு கொலாபரேட் பண்ணி அடுத்தடுத்த படைப்புகளை சேர்ந்து பங்களிப்பு செய்கிறதுக்கான ஒரு புது வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு இந்த பாடல் வகை செஞ்சுருக்கு. இதுதான் இந்த ஒரு பாட்டு லைஃபை மாற்றிருச்சுன்னு மட்டும் இல்லை, கலைக்கு ஒரு எல்லை கிடையாதுன்றதை இந்த மணிகே மகேகித்தே மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. பவர் ஆஃப் ஆர்ட்னு சொல்லலாம். ஸோ மணிகே மகேகித்தேக்கு இன்னும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் பாராட்டையும் சொல்லலாம். தொடர்ந்து பேசுவோம், சேர்ந்து பேசுவோம். அதுவரை பெட்டர் யூ பெஸ்ட்.